சென்னை எழும்பூரில் டெசில் லீக் ஆஃப் கேரம் அமைப்பு சார்பில் கேரம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டை கொண்டாடும் வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கில் கேரம் போட்டி நடைபெற்று வருகிறது. தற்போது சீசன் 1 நடைபெற்று வருவதாகவும் இதில் 10 நாட்கள் தேர்வு போட்டியும் அக்டோபர் 1 மற்றும் 2 லீக் போட்டி நடத்தப்பட்டு புள்ளிகள் அடிப்படையில் இறுதிப் போட்டிக்கு வீரர்கள் தகுதி பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும் 2 பரிசாக 15,000 ரூபாயும் 3 பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மற்ற விளையாட்டுகளையும் அடுத்து வரும் காலங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு விளையாட்டு வீரர்களும் மற்றும் அரசும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் டசல் லீக் ஆஃப் கேரம் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. 2வது சீரீஸ் இங்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சீரீஸே நல்லா இருக்கு, நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் சீரீஸ்லேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் திருச்சியிலேருந்து பிளேயர்ஸ் கூட்டிகிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். மொத்தம் 10 சீரீஸ், 10வது சீரீஸ் தானே ஃபைனல்ஸ். ஆமாம், 10வது சீரீஸ் ஃபைனல்ஸ் நடத்துகிறாங்க. முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அது ஏன்னு தெரில. ஆனால் வந்து எவ்வளோ பேர் நேஷனல்ஸ் பிளேயர் திருச்சியில் தமிழ்நாட்டிலேருந்து ஆடி போயிருக்காங்க, ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு சில பேர் மட்டும்தான் மேலே இருக்காங்க. மற்றபடி பார்த்தா எல்லாமே இங்கே வந்திருக்காங்க, ஆனால் ஒரு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போக சொல்லி ஒரு சின்ன வேண்டுதலாக வைக்கிறேன் உங்கள்கிட்ட. நான் விளையாண்டி தான், இது வரைக்கும் விளையாண்டி தான் இருக்கிறேன். எனக்கு யாரும் எதுவும் பண்ணல. இந்த நடுவர் இதுவரை இதுலேருந்து நான் பார்த்து நினைக்கிறேன். ஆனால் கோச்சிங் கீச்சிங்கெல்லாம் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன் எல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் கேம் யாருக்கு இம்ப்ரூவ் பண்ணணுமோ அவனை நான் ப்ராக்டிஸ் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். என்னாலும் அவங்க 10 பேர் நல்லா ஆடணும், நல்லா விளாடணும், அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன்.